அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே டாபிக் டிஸ்கஸ் வித்தி அபவுட் த லோயர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் குறைந்த அளவிலான அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஆர்கன்ஸில் பார்க்க போகிறோம் ஓகே ஆர்கன் வாட் இஸ் ஆர்கன் அண்ட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ குரூப் ஆஃப் டிஷூஸ் தட் டு ஒர்க் டுகெதர் டு கேரி அவுட் ஏ சர்டைன் ஃபங்க்ஷன் ஒரு குறிப்பிட்ட செயல் செய்வதற்கு ஒன்றாக சேரக்கூடிய அந்த திசுக்களோட அமைப்பை ஆர்கன் அப்படி சொல்கிறோம் ஓகே ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறதற்கு ஒன்றாக வேலை செய்யும் திசுக்களின் குழுக்களுக்கு ஆர்கன் அப்படின்னு பெயர் ஓகே ஆர்கன் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ குரூப் ஆஃப் டிஷ்ஷூ த டு ஒர்க் டுகெதர் டு கேரி அவுட் ஏ செட் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஆர்கன் அப்படி சொல்கிறோம் ஆர்கன் எக்ஸாம்பிள் ஃபார் லீவ்ஸ் இந்த ஆர்கனுங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிளான்ட்டில் லீவ்ஸ் ரூட் அண்ட் ஸ்டெம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கன் இன் பிளான்ஸ் தென் த பிரெயின் லங் கிட்னி ஹார்ட் அண்ட் இண்டஸ்டைன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கன் இன் ஹியூமன் பீங்ஸ் பிளான்ட்டில் என்னென்ன ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ரூட் ஸ்டெம் இதெல்லாம் வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கன் ஹியூமன் பீங்ஸில் பார்த்திங்கன்னா அதாவது ஹையர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயின் லங் கிட்னி ஹார்ட் அண்ட் இன்டெஸ்டைன் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது குடல் பகுதி அப்படி சொல்லுவோம் ஓகே ஹார்ட்டு தெரியும் இது இதையும் அப்படி சொல்லுவோம் கிட்னி வந்து சிறுநீரகம் அப்படி சொல்லுவோம் லங்ஸ்னா நுரையீரல் பிரெயின்னாக்க முளை அப்படி சொல்லக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே பிளான்ட்லையும் அனிமல்லையும் இருக்கக்கூடிய ஆர்கன் அமைப்பு தென் சித பிக்சர் லீஃப் ரூட்டு ரூட்டில் ரெண்டு இருக்கும் டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்டு இது கீழே இருக்குது ஸ்டெம் பிக்சர்ஸ் ஓகே தென் பிரெயின் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் லங்க் கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் ஓகே தென் ஆர்கன் சிஸ்டம்னா நான் பார்க்குறோம் ஏ குரூப் ஆஃப் ஆர்கன் ஒர்க்கிங் டுகெதர் டு கேரி அவுட் ஏ ஸ்பெசிஃபிக் லைஃப் ப்ராசஸ் இஸ் கால்டு ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் ஆர்கன் குரூப்பாக இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் ஒன்றா சொந்த நம்ம பார்த்தோம் பாருங்கள் லீவ்ஸ் ஸ்டெம்ஸ் ரூட்னு பார்த்தோமா அந்த மாதிரி இந்த ஆர்கன் சிஸ் ஆர்கன் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை லைஃப் ப்ராசஸ்ஸை நடத்த போகுது ஓகே எஸ் அந்த லைஃப் ப்ராசஸ்ஸை நடக்கக்கூடிய ப்ரா அந்த சிஸ்டத்தை என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஆர்கன்லாம் சேர்ந்து ஒரு ப்ராசஸை லைஃப் ஃபுல்லாக நடத்த போகுது ஸோ அது ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம் த ரூட் சிஸ்டம் அண்டு சூட் சிஸ்டம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறான் பாருங்கள் தாவரத்தில் பார்த்திங்கன்னா வேரோட பகுதி இருக்குது அதேமாதிரி தண்டோட பகுதி ரூட் எஸ் ரூட்டு தன்னோட வேலையை ஃபுல்லாக செஞ்சிகிட்டு இருக்கும் ஷூட்டு தன்னோட வேலைகளை செஞ்சுருக்கும் அப்போ ரூட்டு தனியாக ஒரு சிஸ்டமாகவும் ஷூட்டு ஒரு தனியாக சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் த ரூட் சிஸ்டம் அண்டு சூட் சிஸ்டம் ஆர் ஆர்கன் சிஸ்டம் ஃபவுண்டின் பிளான்ஸ் அப்போ பிளான்ஸில் எந்த மாதிரி நம்ம அந்த ஆர்கன் சிஸ்டத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கா வேர் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ரூட் சிஸ்டம்னு தண்டு பகுதியில் நடக்கக்கூடிய சூட் சிஸ்டமும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே தென் ஆர்கன் சிஸ்டம் இப்போ அனிமலை சொல்கிறோம் பாருங்கள் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கன் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகே அப்போது ஆர்கன் சிஸ்டம் வந்து அனிமலில் எப்படி இருக்குது அதாவது ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படி சொல்லுவோம் ரத்த ஓட்ட மண்டலம் அப்படி சொல்லுவோம் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா சுவாச மண்டலம் அப்படி சொல்லுவோம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம் அப்படி சொல்கிறோம் ரீப்ரொடக்ட் நினைப்பெருக்கு மண்டலம் சொல்லுவோம் அண்டு டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னாக்க உணவு மண்டலம் செரிமான பாதையை சொல்கிறது ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆர்கான் சிஸ்டம் ஃபவுண்டின் ஹியூமன் பீங்ஸ் இதெல்லாம் வந்து மனிதரில் இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் ஓகே தென் ஆர்கானிசம் அப்படின்னு பாருங்கள் இந்த ஆர்கானிசம் இஸ் லிவிங் பீங் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஒர்க்கிங் டுகெதர் கேரி அவுட் ஆஃப் த லைஃப் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் அது ஆர்கானிசம்ங்கிறது டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம் நம்ம ஆர்கன் சிஸ்டம் முன்னாடி சொன்னோம் பாருங்கள் சுட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தால அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க்கு ஒரு இடத்துல செய்யக்கூடிய ஒரு பகுதியை ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகே ஒர்க்கிங் டுகெதர் கேரி அவுட்டு த லைஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சிஸ்டம் எல்லாமே லைஃப் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகே ஒரே இடத்துல மொத்தமான வேலைகள் நடக்கும் பொழுது அது வந்து ஆர்கானிசம் ஹோல் ஸ்ட்ரக்சரே நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல போகிறோம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளான்ட் பிளான்ட்டில் பார்த்தோம் என்ன சிஸ்டம் ரூட் சிஸ்டம் சிவ் சிஸ்டம்னு பார்த்தோம்ல ஸோ அது லைஃப் ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்தால் அது ஹோல் ஆர்கானிஸோட சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம் அதேமாதிரி ஹியூமன் பீங்ஸெல்லாம் பார்த்தோம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் அனிமல் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறோன்னா ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே தென் ஆர்கானிசம் லாஸ்ட் உன்னை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறான் பாருங்கள் பேக்டீரியா அண்டு ஃபங்கை டு நாட் ஹாவ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் சிஸ்டம் பேக்டீரியாலோ ஃபங்கிலோ ஆர்கன் சிஸ்டம் ஒரு சிக்கலான அமைப்பாக இல்லை இல்லை ஸோ இரண்டில் இது என்ன சொல்கிறேன் என்னென்னா தேர் ஆர் கன்சிடர்டு ஆஸ் ஆர்கானிசம் பிகாஸ் தே எக்ஸிப்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆனால் இந்த உயிர் வாழக்கூடிய இந்த பேக்டீரியா ஃபங்கை ஒரு உயிரின பண்புகளை வெளிப்படுத்துகிறது அதாவது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் கிடையாது பட் ஆனால் உயிர் வாழக்கூடிய பண்புகளை இது வெளிப்படுத்துது ஒரு எல்லா சிஸ்டமும் இருக்கக்கூடிய உயிர் உயிரினம் எப்படி செயல்படுது அந்த மாதிரி இதுவும் செயல்படுது ஆனால் என்ன இல்லை அப்படிங்கிறா காம்ப்ளெக்ஸு செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு சிக்கல் நாம் இல்லை ஆனால் இது சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய உயிரினமும் என்ன இந்த இதை இதையும் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு ஆர்கானிசம் அப்படி சொல்லப்படுது இதனுடைய லைஃப் ப்ராசஸும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஆர்கானிசத்தில் பேக்டீரியாவையும் பங்கையும் ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள் பேக்டீரியா அண்டு பங்கை டூ நாட் ஹேவ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் சிஸ்டம் எட் They are considered as the organisms because they escaped the characteristics of living things. Okay.